வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயிர்த்திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள், அத்தியாயம் 6. ஒரு நாள் காலை ஐயப்பன் நகர் மேற்கு முதல் குறுக்கு தெருவில் 9, 10, 11 எண்ணுள்ள வீடுகளுக்கு இடையே பயங்கரமான கூப்பாடுடன் தெருசண்டை ஒன்று நடந்தது. ஊரே தெருவில் கூடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் எல்லோரும் இருந்தனர். 10 மணிக்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டு மரக்கிளைகளும் மின்சார வயரும் உரசுகிற இடங்களாக பார்த்து மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்தனர் மின்சார வாரிய ஆட்கள். மின்வாரிய லாரி கண்ணன் வீட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலனி முழுவதும் அண்டர் கிரவுண்ட் கேபிள் இல்லாத காரணத்தால் சர்பேஸ் லைனில் இடிக்கும் மரக்கிளைகள் தென்னை ஓலைகளை வெட்டிவிட்டு சரி செய்வதற்காக லைனை ஆஃப் செய்துவிட்டு 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை இப்படி மின்சார வாரிய ஆட்கள் வந்து போவார்கள். மரச்செடி கொடிகள் தாராளமாக துவம்சமாகும். இப்படி ஒவ்வொரு முறையும் காலனியின் பசுமை சவரம் பண்ண இந்த பணி சர்வசாதாரணமாக நடைபெற்றது. காலனி வாசிகளுக்கு சில மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் போவதோடு மரம் செடி கொடிகளுக்கு கடுமையான சேதம் ஏற்படும். காலனியின் பசுமை கணிசமாக பறிபோகும். கண்ணன் வீட்டு வாசலில் இருந்த ஒரு மின்சார கம்பத்தில் இருந்துதான் பாகவதர் வீட்டுக்கும் சரி, அம்மணி அம்மாளின் வீட்டுக்கும் சரி, இருவருக்குமே ஓவர்ஹெட் வயர் மூலமாக கனெக்ஷன் போய்கொண்டிருக்கிறது. அதே கம்பத்திலிருந்துதான் கண்ணன் வீட்டுக்கும் நடுவாக ஓவர்ஹெட் வயர் இழுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி திரிசூலத்தின் 3 கோணங்களைப் போல கண்ணன் வீட்டு வாயிலிருந்து ஓவர்ஹெட் வயர்கள் போவதால் அவ்வப்போது கண்ணனின் முகப்பு தோட்டத்து மாமரம், வேப்பமரம், பப்பாளி, தென்னை, கிறிஸ்துமஸ் மரம் எல்லாம் வெட்டுதலுக்கு ஆளாயின. அவன் வீட்டுக்கான கனெக்ஷன் வாயிலுக்கு நேராக ஓவர்ஹெட் லைனில் வந்ததால் அந்த ரூட்டில் மரங்களே இல்லை. ஆனால் இரு பக்கத்து வீடுகளுக்குமான அவன் வீட்டை நடுவாக வகிர்ந்து கொண்டு போன ஓவர்ஹெட் கனெக்ஷன்களால் அவற்றிற்கு இடையூறு என்ற பெயரில் வந்து அவன் தண்ணீர் ஊற்றி வளர்த்த அருமையான மரங்களை அடிக்கடி சிதைத்து வெட்டினார்கள் மின்வாரி ஆட்கள். இது வழக்கமாக நடக்கிற சேதம்தான் என்றாலும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இவை அனைத்தும் கண்ணனின் கண்முன்பே நடந்தது. அவனுடைய பசுமையான மரங்கள் சிதைக்கப்பட்டன. ஓலைகளை வெட்டிவிடுகிறேன் என்ற சாக்கில் மின்சார வாரியத்தின் ஆள் ஒருவனுடைய கை தவறுதலாக ஒரு குளை இளநீரையும் கீழே வெட்டி தள்ளிவிட்டனர். அதை கண்ட கண்ணன் தெருவுக்கு வந்து கூப்பாடு போட்டான். விவஸ்தை இருக்கா? அடுத்தவன் வீட்டு வழியா? கனெக்ஷன் வாங்கிக்கிட்டு உயிர் எடுக்கப்படாது. அவங்கவங்க வீட்டு கனெக்ஷனா அவங்கவங்க வீட்டு வழியாதான் எடுக்கணும். மானரோசம் இல்லாத ஜென்மங்களை பக்கத்து வீடுகளை குடி வச்சிருந்தா இப்படிதான் பண்ணணும். இந்த கூப்பாடு காதில் விழுந்து முதலில் பாகவதர் தான் வெளியே வந்தார். அப்புறம் சிறிது நேரம் கழித்து அம்மணி அம்மாள் வெளியே வந்தார். கண்ணன் இருவர் காதிலும் விழுந்தார் போல மறுபடியும் இறைந்தான். உங்களால என் வீட்டு மாமரம் தென்னை மரம் தான் பாழாகுது. முதல்ல பணம் கட்டி அண்டர் கிரவுண்ட் கேபிள் கனெக்ஷனை வாங்க பாருங்க, இல்லாட்டி கம்பத்துல இருந்து நேரடியா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உங்க மொட்டை மாடிக்கு ஓவர்ஹெட் கனெக்ஷன் கொடுத்து உங்க புது போஸ்டர் நட்டு அதுல இருந்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து நஷ்டப்பட முடியாது என்றான். மிஸ்டர் கண்ணன், கொஞ்சம் அடக்கமாவே பேசுங்கோ. இதுக்கு ஏன் இப்படி ஊரெல்லாம் கூட்டுற மாதிரி கூப்பாடு போறீங்க? இந்த வீடுகளுக்கு இப்படி உங்க வீட்டுக்குள்ள புகுந்து ஊடுருவி வர்ற மாதிரி கனெக்ஷன் தர சொல்லி நாங்க இன்னும் கேட்டு வாங்கலையே. வீடுகள் உங்களுக்கும் எங்களுக்கும் அலாட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்குமே ஹவுசிங் வாரியத்துக்கு சொந்தமா இருந்தப்ப அவங்களே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எழுதி போட்டு இப்படி தாறுமாறா கனெக்ஷன் வாங்கி தொலைஞ்சிருக்காங்க. அதுக்காக ஏன் தோட்டம் மரம் செடி கொடிகள் இப்படி நாசமாகணுமா? யார் சொன்னா அப்படி? அவங்க இப்படி அடிக்கடி வந்து என் வீட்டு ஓவர்ஹெட் லைனுக்காக உங்க வீட்டு மரங்களை வெட்டுறது எனக்கும் தான் பிடிக்கல. பிடிக்கலைனா சும்மா வாயால சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதுமா? அதை தவிர்க்க உருப்படியா நீங்களோ இல்ல இந்த பக்கத்து வீட்டு அம்மாளோ ஏதாவது பண்ணினீங்களா? அப்படி ஒண்ணு இல்லையே. எங்க எல்லோருக்கும் நீங்க தானே பிரதிநிதி, அதாவது காலனி வெல்ஃபேர் அசோசியேஷனின் காரியதரசி. காலனி முழுவதும் உடனே அண்டர் கிரவுண்ட் கேபிள் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லி அசோசியேஷனின் சார்பில் எம்இஎஸ் டிவிஷன் இன்ஜினியருக்கு நீங்களே ரெப்ரசென்ட் பண்ணுங்களேன். அதை விட்டுபிட்டு இதை கேட்ட கண்ணன் தன்னை அவர் வகையாக மடக்கி விட்டார் என்பதை உணர்ந்தான். உடனே காலனி அசோசியேஷன் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து விடலாமா என்று கூட அவனுக்கு ஆத்திரம் வந்தது. பாகவத பறஞ்சது சரி, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்ற அம்மணி அம்மாளும் சேர்ந்து கொள்ளவே கண்ணனுக்கு கடுப்பு மேலும் அதிகமாயிற்று. கொஞ்சம் யோசித்து சுதாரித்துக் கொண்டு அசோசியேஷன் மூலமா செய்வதை விட நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியே பணம் கட்டி உங்க ரெண்டு பேரு வீட்டுக்கும் கேபிள் கனெக்ஷன் கேட்டுக்கிறது ரொம்பவே சுலபம் என்றான்.
நான் காலனியில் இருக்கிற எல்லோருடைய பிரச்சனை தீர்றதுக்காக யோசனை சொல்றேன். நீங்க என்னடானா எங்க ரெண்டு பேரு பிரச்சனையும் உங்க பிரச்சனையும் தீர்றதுக்கு மட்டும் யோசனை சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் இதற்கு ஒரு வழி பண்ணலனா நான் சட்டப்படி ஏதாவது கடுமையா செய்ய வேண்டி இருக்கும். இதை கேட்ட பாகவதருக்கும் பொறுமை மீறி ஆத்திரம் வந்து விட்டது. அவரும் கராராக ஒரு பதிலை உடனே தெரிவித்தார். நான் உண்மை பொது மனிதர் என மதிச்சு இதுவரை பேசிட்டு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீரோ சுயநலமா பேசுகிறீர். உம்மால் முடிஞ்சத நீர் செய்யும், எனக்கு கவலை இல்லை என்றார். மேற்கொண்டு அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்பதை கேட்க காத்திராமல் பாகவதரும் அம்மணி அம்மாளும் தத்தம் வீட்டுக்குள் சென்று விட்டனர். இப்போது கண்ணனுக்கு அவமானம் பட்டுவிட்டது போன்ற உணர்வு துடிதுடித்தது. ஏதாவது தீவிரமாக செய்தாக வேண்டும் என்று எண்ணினான். அவன் உள்ளே வந்ததும் ஒண்ணுமில்லாத விஷயத்தை எல்லாம் ஏன் இப்படி பிரிதிப்படுத்தி அக்கம் பக்கத்தார வம்பு கிளிக்கிறீங்க? எலக்ட்ரீஷியன்காரன் வந்து லைன் இடிக்குதுன்னு மரஞ்செடிகளை வெட்டிட்டு போனா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களை ஏன் திட்டுறீங்க என்றாள் சுகன்யா. உன் மரமண்டிக்கே இதெல்லாம் புரியாது. அவங்க ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் போற ஓவர் ஹெட் லைனால நம்ம தோட்டம் தான் பாழாகுது. அத அமைதியா அவங்க கிட்ட எடுத்து சொன்னா கேட்டுப்பாங்கல்ல. இத ஏன் சத்தம் போட்டு எம்இஎஸ் காரன் முன்னாடி இப்படி தெருவுல வச்சு அவங்கள வம்புக்கு இழுக்கணும்? சுகன்யாவின் வார்த்தைகளை அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உம்மால் முடிந்ததை நீர் செய்யலாம் என்று பாகவதர் கடைசியாக சவால் விட்டுவிட்டு உள்ளே போனதுதான் நினைவுக்கு வந்தது. அந்த வேளை பார்த்து சகுனி போல அந்த நண்பனும் வந்து சேர்ந்தான். கண்ணனின் போதாத வேளையோ அல்லது அந்த நண்பனின் அதிர்ஷ்டமோ அவனிடம் போய் மின்சார லைன் தகராறு முதல் பாகவதரின் சிபாரிசு பேரில் அம்மணி அம்மாள் காலனி கோயில் கட்ட நன்கொடை கொடுத்தது வரை எல்லாம் சொல்லி தொலைந்தான் அவன். நண்பன் பதிலுக்கு கண்ணனை கேட்டான். உண்மை விளிம்பியில பச்சை பச்சையா புட்டு புட்டு வச்சதுக்கு அப்புறமுமா அவங்க இன்னும் மிரளல? ஊரே பார்த்து சிரிச்சிச்சேப்பா. அதுல வந்ததுக்கு அப்புறம்தான் தனக்கு பப்ளிசிட்டி அதிகமா இருக்குன்னு பாகவதர் பெருமையா சொல்றாரு. அந்தம்மா அத பத்தி கண்டுக்கவே இல்ல. அப்படியா? இன்னும் டோசேஜ கொஞ்சம் அதிகமாக்கணும் போல இருக்கே. வரட்டும், மசாஜ் பார்லர் விவகாரத்தை ஒரு பிடி பிடிக்கிறேன். அவன் இப்படி லேசான ஒரு பீலா விட்டதுக்கே 5000-10000 ரொக்கத்தை எடுத்துட்டு வந்து இத வச்சுக்கோங்க, இனிமே என்னைய பத்தி எழுதாதீங்க அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மலையாளத்து பொம்பளைக்கும் இஞ்சி குடி கஞ்சி தொட்டிக்கும் இத்தினி திமுறா? பாத்துக்கிட்டே இரு, இவங்களை ஒரு கை பாக்குறேன் பாரு. இதில் நண்பனின் சுயரூபம் ஓரளவு புரிந்தாலும் கண்ணனால் அவனை அறவே கத்தரித்துக் கொள்ள முடியவில்லை. பாகவதர் அம்மணி அம்மாள் விரோதத்தில் அவர்களை எதிர்க்க உதவியாக இருக்கும் புலவர் மகிழ்மாறன், உண்மை விளம்பி நண்பன் எல்லோரையுமே அரவணைத்துக் கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. குறுகிய நோக்கங்களிலும் மொழி இன வெறுப்புகளிலுமே காலந்தள்ளிய மகிழ்மாறனும் சரி, பிளாக்மெயிலை நாசுக்காக செய்து பிழைப்பு நடத்தி வரும் உண்மை விளம்பி நண்பனும் சரி, முழுமையான மனிதர்களாக கண்ணுக்கு தோன்றவில்லை என்றாலும் கண்ணன் அப்போது அவர்களை தட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. மின்சார லைன் தகராறு நடந்த தினத்தன்று மாலையே வல்வழக்கு போடுவதில் செஞ்சுரி போட்ட ஒரு வம்புக்கார வக்கீலிடம் கண்ணனை அழைத்துக் கொண்டு போனான் நண்பன். அந்த வக்கீல்தான் உண்மை விளம்பியின் சட்ட ஆலோசகராம். கண்ணன் அவரிடம் மின்சார தகராறு பற்றிய எல்லா விவரங்களை விவரித்ததும் அவரை பொய்யாக ஒரு கேசை ஜோகடித்து சொன்னார். இரண்டு பக்கத்து விட்ட லைன்கள் அவ்வப்போது அறிந்து விட நேர்வதாலும் செடிகளில் உரசுவதாலும் தோட்டத்தில் நடமாடும் உங்கள் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று கேசை நாம் கொண்டு போகலாம் என்றார். அதுக்கு முதல்ல ஒரு 200 ரூபாய கொடுங்க. அந்த வக்களத்திலையும் கையெழுத்து போட்டுடுங்க. பாகவதர் அம்மணி அம்மா எம்இஎஸ் 3 பேரையும் நோட்டீஸ் கொடுத்து ஒரு வழி பண்ணிடுறேன் என்றான் அவன். கண்ணன் தயங்கினான். இப்ப கையில அவ்வளவு பெரிய தொகை இல்ல, 100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரி, முதல்ல அதை குடுத்துட்டு போங்க, பாக்கிய நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுத்துடுங்க என்றான். கண்ணன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி 100 ரூபாயை வக்கீலிடம் கொடுத்தான். உண்மை விளம்பி நண்பன் வக்கீலிடம் தனக்கு தனியே கொஞ்சம் வேலை இருப்பதாக சொல்லவே அவனை அங்கேயே விட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினான் கண்ணன். அங்கே வீட்டில் ஏற்கனவே புலவர் மகிழ்மாறன் வந்து கண்ணனுக்காக காத்திருந்தார். கூட 2 இளைஞர்களும் சேர்ந்து வந்து காத்திருந்தனர். கண்ணனை பார்த்ததும் புலவர் தொடங்கி கூறனானார். இவங்க தமிழ் தன்மான படையைச் சேர்ந்த இளைஞர்கள். நம்ம குடியிருப்பு அளவில் பிறமொழி விளம்பர பலகைகளை நீக்கி தமிழில் எழுதணும்னு ஒரு இயக்கம் தொடங்கி இருக்கும். உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும். தாராளமா உண்டு. நீங்க தொடங்குற எந்த ஒரு மூமெண்ட்டிற்கும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உண்டு. இந்த காலனியில 2 தமிழ் எதிரிங்க இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேருமே என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான்.
வளையிடப்பட்ட மானன, அலையிடப்பட்ட துருமன, மலையிடப்பட்ட மீனன, நீங்க நடுவே சிக்கி தவிப்பது எனக்கு தெரியும் என்று தன் பாணியில் வர்ணித்தபடியே நன்கொடை தருவோர் பட்டியல் என்ற ஒரு வசன் நோட்டு புத்தகத்தை எடுத்து கண்ணனிடம் நீட்டினார் புலவர். கண்ணன் உள்ளூர எரிச்சல் இருந்தாலும் வெளியில் ஒப்புதலுக்கு முகமலர்ச்சியாக வக்கீலிடம் அழுதது போல கை செலவிற்கு மிச்சமிருந்தது என பர்சில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து புலவரிடம் கொடுத்துவிட்டு அந்த நோட் புத்தகத்தில் தன் பெயரை எழுதி கையெழுத்து போட்டு திருப்பி கொடுத்தான். புலவர் எழுந்து போனால் சரி என்று இருந்தது அவனுக்கு. உங்க ஒப்புதல் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இதில் சிறு திருத்தம் செஞ்சுக்க அனுமதி அளிக்கணும். நீங்க முதன் முதல்ல கையெழுத்து போட்டு நன்கொடைய தொடங்கி வச்சிருக்கீங்க. நீங்க 10 பொற்காசுகள் தான் தந்திருக்கிறீங்க என்று பார்த்ததும் இதற்கு கீழே கையொப்பம் இடுபவர்கள் 5, 2 என்று தொகைகளை படிப்படியாக குறைத்து விடுவார்கள். ஆகவே நீங்க எழுதியிருக்கிற 10க்கு பக்கத்திலே ஒரு 1 மட்டும் போட்டுக்க அனுமதி அளிக்கணும். நான் திருத்திக் கொள்கிறேன். அதனால உங்களுக்கு செலவு ஒன்றும் இல்லையே, எனக்கு வரவும் உண்டு. ஓ எஸ், தாராளமா பண்ணிக்கோங்க புலவரே. நமக்குள்ள இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணுமா? என்ன பொறுத்தவரை இந்த மாதிரி உரிமையை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். புலவர் தொகையை திருத்திக் கொண்டு விடை பெற்றார். உண்மை விளம்பி நண்பன் புலவர் மகிழ்மாறன் இவர்களால் தனக்கு ஒரு பயனும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களை எதிர்க்க இவர்கள் தன்னோடு துணை நிற்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தால் கண்ணன் இவர்களை தாங்கி சகித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. எதிரிக்கு எதிரி, தனக்கு நண்பன் என்ற சர்வதேச ராஜதந்திர கொள்கையை அண்டை வீட்டார் விஷயத்திலும் கண்ணன் கடைபிடித்தான். எதிரியின் எதிரிகளை நண்பனாக்கிக் கொள்ள ஆகும் செலவை விட சிக்கனமாக எதிரிகளையே நண்பனாக்கிக் கொள்ளலாம் என்கிற மிக சுலபமான முயற்சியை கண்ணன் ஏனோ மறந்து போயிருந்தான். குருட்டுத்தனமான துவேஷம் அவன் கண்களை நன்றாக மூடி மறைத்திருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.